ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன ஃபுட் எடுத்துக்கிறோமோ அதுதான் தாய்ப்பால் மூலமாக குழந்தைங்களுக்கு உணவாக போய் சேருது. குழந்தைங்களுக்கு ஒத்துக்காத உணவை நம்ம சாப்பிடும்போது அது அவங்களுக்கு உடலில் அலர்ஜியோ இல்லை வேறு ஏதாவது உடல் உபாதைகளையோ ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. நம்ம கன்சீவாக இருக்கும்போது மட்டும் இல்லாமல் டெலிவரிக்கு அப்புறம் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போதும் சில உணவுகளை தவிர்க்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி நம்ம சேனலில் தாய்ப்பால் கொடுக்கும்போது கட்டாயமாக தவிர்க்க வேண்டிய 10 உணவுகள் என்னன்றது தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் காஃபி. ஏன் தாய்ப்பால் கொடுக்குறவங்க காஃபி குடிக்கக்கூடாதுன்னா அதில் கேஃபைன் இருக்குது. இந்த கேஃபைன் குழந்தைங்களுக்கு செட் ஆகாது. மேலும் இந்த காஃபி குடிக்கிறதுனால அது தாய்ப்பால் சுரக்கிற அளவை ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த கேஃபைன் தாய்ப்பால் வழியாக குழந்தைங்களுக்கும் போகும். இதனால் குழந்தைங்களுக்கு ஒரு விதமான இரிட்டேஷன் ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் குழந்தையோட உடலில் ஹீமோக்ளோபின் அளவை குறைக்குது. ஸோ தாய்ப்பால் கொடுக்குறவங்க கண்டிப்பாக இந்த காஃபியை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஸ்பைசி ஃபுட்ஸ், காரம் அதிகமாக இருக்க ஃபுட்ஸை தாய்ப்பால் கொடுக்குறவங்க சாப்பிடும்போது அது தாய்ப்பால் வழியாக குழந்தைக்கும் சென்று செரிமான பிரச்சனையை ஏற்படுத்துது. இதனால் குழந்தைங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். ஸோ தாய்ப்பால் கொடுக்குறவங்க காரம் அதிகமாக இருக்க ஃபுட்டை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. குழந்தைங்களால் மாட்டுப்பாலில் இருக்க ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால தான் 1 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு மாட்டுப்பால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மேலும் இதனால் அவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ தாய்ப்பால் கொடுக்குறவங்க சீஸ், பட்டர், கர்ட் இந்த மாதிரி பால் சார்ந்த பொருட்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சாக்லேட், இந்த சாக்லேட்லேயும் கேஃபைன் இருக்கிறதுனால நீங்கள் ஃபீட் பண்ணும்போது உங்கள் பேபி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டிசென்ட்ரி பிரச்சனையும் உண்டு பண்ணும். ஸோ தாய்ப்பால் கொடுக்குறவங்க சாக்லேட் சாப்பிட்றத தவிர்க்கணும். கொத்தமல்லி புதினா இது ரெண்டும் தாய்ப்பால் கொடுக்குறவங்க சாப்பிட்றதுனால அது தாய்ப்பால் சுரக்கிற அளவை ரெடியூஸ் பண்ணுது. இதை உணவில் குறைஞ்ச அளவில் பயன்படுத்தலாம். இதை சாப்பிட்றதுனால தாய்ப்பால் அளவு குறையிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அவாய்ட் பண்ணுறது நல்லது. பீனட், தாய்ப்பால் கொடுக்குறவங்க வேர்க்கடலை சாப்பிட்றதுனால அது பால் வழியாக குழந்தைங்களுக்கும் போய் அவங்களுக்கு ரேஷஸ் அலர்ஜி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ தாய்ப்பால் கொடுக்குறவங்க குழந்தை தானாகவே வேர்க்கடலை எடுத்து சாப்பிட்ற வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது. சிட்ரஸ் ஃப்ரூட், லெமன், ஆரஞ்ச், லைம் இதிலெல்லாம் சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஒரு விதமான இரிட்டேஷன் ஏற்படுத்தும். ஸோ தாய்ப்பால் கொடுக்குறவங்க இந்த சிட்ரிக் ஆசிட் இருக்க ஃப்ரூட்ஸை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கும் போது நமக்கும் கோல்டு வந்து குழந்தைக்கும் கோல்டு வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ், தாய்ப்பால் கொடுக்குறவங்க மீன் சாப்பிட எந்த தடையும் இல்லைங்க. பட் அப்படி சாப்பிடும்போது மெர்க்குரி கம்மியாக இருக்க மீனாக சாப்பிடணும். மெர்க்குரி அதிகமாக இருக்க ஃபிஷ் நம்ம சாப்பிட்றதுனால அது குழந்தையோட வளர்ச்சிக்கு தீங்கு விளைவிக்குது. கான், தாய்ப்பால் கொடுக்குறவங்க கான் சாப்பிட்றதுனால குழந்தைக்கு அலர்ஜியும் ரேஷஸும் வரும். இந்த மாதிரி கான் சாப்பிட்டு உங்கள் குழந்தைக்கு ரேஷஸ் வந்தால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஃபுட்ஸ், வாய் தொல்லை இருக்க வெஜிடபிள்ஸ் லைக் கேபேஜ், காலிஃப்ளவர், ப்ராக்கோலி அண்ட் ஆனியன் இதெல்லாம் தாய்ப்பால் கொடுக்குறவங்க சாப்பிட்டா அது குழந்தைக்கும் வாய் தொல்லையை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆனியன் இல்லாமல் நம்ம சமைக்கவே முடியாது. சமையலில் அதிக அளவில் ஆனியன் சேர்க்காமல் கம்மியாக சேர்த்துக்கலாம். ப்ளஸ் ஆனியனை டைரெக்டாக பச்சடி இந்த மாதிரி எடுத்துக்கிறத தவிர்க்கணும். இது இல்லாமல் மாம்பழம், பலாப்பழம்லாம் சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு மாந்தம்னு சொல்லுவாங்க. எல்லா பேபியும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில குழந்தைங்களுக்கு சில ஃபுட் செட் ஆகும், எந்த அலர்ஜியும் வராது. ஒரு சில குழந்தைங்களுக்கு பூண்டோட ஸ்மெல் பிடிக்காது. பூண்டு சாப்பிட்டா பால் அதிகமாக சுரக்கும். பட் பூண்டோட ஸ்மெல் தாய்ப்பாலில் வர்றதுனால சில குழந்தைங்களுக்கு அது பிடிக்காது. ஸோ உங்கள் குழந்தைக்கு செட் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபுட் எடுத்துக்கலாம். நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டால் உங்கள் குழந்தைக்கு ரேஷஸும் அலர்ஜியும் வந்தால் அந்த ஃபுட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. சரிங்க, இந்த ஃபுட்டெல்லாம் நாங்கள் எப்போ தான் சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குழந்தை நீங்கள் சாப்பிடும்போது எப்போ உங்கள்கிட்டருந்து வாங்கி சாப்பிட்றாங்களோ அப்போ நீங்கள் எல்லா விதமான ஃபுட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.